சென்னை தியேட்டரில் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் மகன் பேரன் தாக்கப்பட்ட விவகாரத்தில் மூன்று பேர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனின் மகன் ரமேஷ், பேரன் கதிர் உட்பட ஆறு பேர் சென்னை தியாகராய நகரில் ஏஜிஎஸ் திரையரங்கில் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ் படம் பார்த்துள்ளனர். அப்போது ஆறு பேர் கொண்ட கும்பல் திரையரங்கில் அதிக சத்தம் எழுப்பி இடையூறு செய்ததாக தெரிகிறது. அதனை அமைச்சரின் பேரன் தட்டி கேட்டபோது வாய் தகராறு ஏற்பட்டது. பின்னர் அந்த நபர்கள் படம் பார்த்துக் கொண்டிருந்த அமைச்சரின் பேரன் மற்றும் மகனை சரமாரியாக தாக்கினர். இதில் காயமடைந்த அமைச்சரின் பேரன் கதிர் மற்றும் மகன் ரமேஷ் கிரீம்ஸ் ரோடு அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அமைச்சரின் மகனுக்கு உதட்டில் காயம் ஏற்பட்டது. இது தொடர்பாக தேனாம்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் தாக்குதலில் தொடர்புடைய நுங்கம்பாக்கத்தைச் சேர்ந்த கௌதம், ராகுல், ரகு ஆகியோர் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். தீபாவளி விடுமுறையை ஒட்டி கூட்ட நெரிசலை கருத்தில் கொண்டு தாம்பரம் திருநெல்வேலி இடையே இன்றும் நாளையும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. தாம்பரத்தில் இருந்து திருநெல்வேலிக்கு இன்றும், மறுபடியில் திருநெல்வேலியில் இருந்து தாம்பரத்திற்கு நாளையும் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. இன்று மாலை 5 மணிக்கு தாம்பரத்தில் இருந்து புறப்படும் சிறப்பு ரயில் விழுப்புரம், திருச்சி, மதுரை, விருதுநகர், தென்காசி வழியே நாளை காலை 8:10 திருநெல்வேலியை சென்று சேரும். மறுபடியில் நாளை பிற்பகல் 3:45 திருநெல்வேலியில் இருந்து புறப்பட்டு செவ்வாய்க்கிழமை காலை 7:15 தாம்பரத்திற்கு வந்து சேரும். இந்த சிறப்பு ரயிலுக்கான முன்பதிவு இணையதளம் மற்றும் ரயில் நிலைய டிக்கெட் கவுண்டர்களில் தொடங்கியது. இதேபோல் வட இந்தியாவின் புகழ்பெற்ற சத் திருவிழாவை ஒட்டி கோவை மற்றும் பீகார் மாநிலம் பரவுனி இடையே முன்பதிவு இல்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கோவை போத்தனூரில் இருந்து ஈரோடு, திருப்பூர், சேலம், சென்னை, பெரம்பூர் வழியாக பரவுனிக்கு 14 மற்றும் 21 தேதிகளிலும், பரவுனியில் இருந்து கோவைக்கு 16 மற்றும் 23 தேதிகளில் சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது.